ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து ஜெய்சல்மர் வந்தாச்சு. ஜெய்சல்மர் இந்த கோல்டன் சிட்டியில் எல்லா வீடும் எல்லா ஹோட்டலும் ஒரே கலராக இருக்கனால இந்த தீர்வு இதுன்னு கன்ஃபியூஷனாக இருக்குது. இப்போ இன்றைக்கி தான் முதல் நாள்னால நம்ம இன்றைக்கி வந்து டெசர்ட் சஃபாரி போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு 2:30 போல் டெசர்ட் சஃபாரி போனால் கரெக்டாக இருக்கும். இங்கே வந்து மற்ற ஊரோட இந்த ஊர் ரொம்ப கோல்டாக இருக்குது. ஸ்வெட்டர் போடாமல் வெளியே வரவே முடியல. அதெல்லாம் இப்போ வந்து வெளியே இந்த மாதிரி முதல்ல சில்க் ரூட்டாக இருந்தப்போ நிறைய பேர் அங்கேருந்து வர பயணிகளுக்கெல்லாம் ஒட்டகம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது, அப்புறம் சாப்பாடு அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது தான் இவங்களோட பெரிய பிஸ்னஸாக இருந்தது இன்றைக்கி மக்களோட பிஸ்னஸாக. அதே மாதிரி இப்போயும் அப்படி தான். சில்க் ரோட் முடிஞ்சதுக்கப்புறம் சீ ரோட் வந்ததுக்கப்புறம் இந்த ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாறிடுச்சு. மாறினோடனே இங்கே வரவங்கள வந்து டெசர்ட்டு கூட்டு போய் கேமல் சஃபாரி பண்ணுறது, டெசர்ட் லைஃப் காட்டுறது, அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க. இங்கே மோஸ்ட் ஆஃப் த லோக்கல்ஸ் அந்த மாதிரி பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. 100 மீட்டருக்கு ஒரு ஹோட்டலுக்கு உங்களுக்கு பார்த்தா தெரியும், இது ஒரு ஹோட்டல் எல்லாமே ஹோட்டலாக இருக்குது. ஸோ டெசர்ட் சஃபாரி போகிறதுக்காக ஒரு நல்ல ஆளை கண்டுபிடிச்சி அதோட விலையும் பார்த்து பேசி நம்ம டெசர்ட் சஃபாரி போகலாம். போயிட்டு அவங்க எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். நேற்று நைட்டு ஜோத்பூர்லேருந்து இங்கே ஜெய்சல்மர் வரும்போது பயங்கர குளிராக இருந்தது. ட்ரெயினுக்குள்ளே எல்லாருமே பெரிய பெரிய போரை பற்றி இருந்தாங்க. எங்களுக்கு முன்னாடி எதுவுமே தெரியாதனால ரொம்ப குளிர்னால இப்போ வந்து கண்டிப்பாக தங்குறதுக்கு ஒரு இடம் தேவை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் இந்த ஹோட்டலில் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இங்கே ஃப்ரீ வைஃபை தராங்க, இது நல்ல க்ளீனாக இருக்குது, எல்லா ஹோட்டலையும் இருக்குது. ஆனால் இங்கே ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஓரளவுக்கு மற்ற ஹோட்டல் கம்பேர் பண்ணும்போது இங்கே ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது. இதான் அந்த ஹோட்டலு. உள்ளே போய் எப்படின்னு பார்க்கலாம். வந்து ரூம் எடுத்தாச்சு. ஆனால் இங்கே சஃபாரி போகிறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஆனால் இங்கே இருக்க எல்லாருமே மேக்ஸிமம் இந்த ஊரில் ரொம்ப சின்ன சிட்டி இருக்க எல்லாருமே அந்த பிஸ்னஸ் தான் பண்ணுறதுனால நிறைய போட்டி இருக்குது அந்த பிஸ்னஸ்க்குள்ளே. அதனால் எப்படி பேசுகிறோம், பேசி எப்படி விலையை குறைக்கணும், எப்படி சீப்பாகவும் பெஸ்ட்டாகவும் போகிறோம் அப்படின்லாம் சில நேரம் ரொம்ப கம்மியாக கிடைக்குதுன்னு போயிட்டு அங்கே ஃபுட்டு சரியில்லை, வாட்டர் சரியில்லைன்னா சரி இருக்காது. இங்கே வந்து எப்படின்னா நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஒரு பேக்கேஜாகவே அவங்க எடுத்துருவாங்க. யார் இருந்தாலும் அவங்க ஒரு பேக்கேஜாக எடுத்து உங்களுக்கு நைட்டு டின்னரு அவங்க இங்கேருந்து உங்களுக்கு கூப்பிட்டு போவாங்க. ஒரு சாயந்தரம் போல் கூப்பிட்டு போய் சன்செட் காட்டிட்டு டின்னரு, அப்புறம் மியூசிக் கச்சேரி நடக்கும் அதுன்றாங்க. இல்லைனா நான் டூரிஸ்ட்டுக்கு வேலை போனால் அதெல்லாம் இல்லாமல் ஸ்டார்ஸ் கடையில் எந்த டென்ட்டும் இல்லாமல் படுக்கலாம். இல்லைனா டூரிஸ்ட்டுக்கு போய் டென்ட்டு அந்த மாதிரி நைட்டு டான்ஸு பஃபே சிஸ்டம் சாப்பாடு கொடுக்குறாங்க. காரில் எழுந்திரிச்சோடனே அவங்க டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து அனுப்பிடுறாங்க. இது பதிலாக நம்மளே தனியாக கார் எடுத்துகிட்டோ இல்லை பைக் எடுத்துகிட்டோ டெசர்ட் போகலாம் அப்படின்னா நம்ம டெசர்ட்டில் நைட் தங்க முடியாது. இங்கேருந்து எப்படி ஹோஸ்ட் பண்ணுறாங்கன்னா பக்கத்தில் இருக்க வில்லேஜில் இருக்கவங்களாம் கேமல் வச்சு வளர்க்குறாங்க. அந்த கேமல்ஸை கொண்டு வந்து இவங்க இங்கே சஃபாரிக்கு கொடுத்து தான் அவங்க அந்த பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது ஒரு நமக்கு அலாவுதீன் ஒருத்தர் கிடச்சிருக்காரு. அவர்கிட்ட நல்ல ப்ரைஸ் பேசலாம் அப்படின்னு பேசியிருக்கோம். எவ்வளோ சொல்கிறான்னு பார்க்கலாம். நம்ம கரெக்டானா இங்கே ப்ரைஸ் வந்து கன்ஃபார்மாக இங்கே ஜெய்சல்மர் வரணும்னு நினைக்கிறவங்க வந்து இது கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஜெய்சல்மரில் வந்து சீசன் வந்து டிசம்பர்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் மட்டும்தான். இந்த டைமில் மட்டும்தான் நிறையா டூரிஸ்ட்டு ஃபாரின்ஸில் இருந்தோம் நம்ம ஊர்லேருந்தும் நிறைய டூரிஸ்ட்டு வருவாங்க. தமிழ்நாடுலேருந்து கொஞ்சம் பேர் மட்டும்தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வராங்க. அதனால் இந்த சீசனில் மட்டும்தான் ப்ரைஸ்லாம் ரொம்ப ஹையாக இருக்கும். வருஷம் மொத்தத்துக்கு சேர்த்து அவங்க இப்போயே அவங்க சம்பாதிக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் வந்து இந்த நேரத்தில் வந்தால் ப்ரைஸ் கொஞ்சம் ஹையாக இருக்கும். ஒரு நாள் இந்த ப்ரைஸ் இருந்தால் அடுத்த நாள் இந்த ப்ரைஸ்னு ப்ரைஸ் கூட்டிகிட்டே போவோம், அப்புறம் குறைஞ்சிட்டே வரும். அதனால் நம்ம ஜெய்சல்மர் வந்துட்டு ஒரே ப்ரைஸ் இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்காம அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த நேரத்தை அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ரைஸ் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போது அவர்கிட்ட போய் பேசலாம் எப்படி என்ன பண்ணுறதுன்னு. பேசிட்டு நான் திருப்பி வரேன். என்ன சார் 5 விரலையும் பிடிக்கிறீங்க? புரியலையா? இல்லையே. 5 விரலையும் பிடிச்சா 5000 கொடுன்னு அர்த்தம். 5000மா? 5000த்துக்கு எத்தனை சைவர் சொல்லுங்க? ஐயோ சைவர் கணக்கெல்லாம் நமக்கு எதுக்கியா? 5000ன்னு சொன்னோட காதுல கேட்கல, அது பத்தாதா? இது பாரு 5000லாம் கொடுக்க முடியாது. முடியாதா? வேணா 5 ரூபா தரேன். ஃபைனலி ஒரு வழியா பேசி முடிச்சு டீலை முடிச்சாச்சு. அவர் ஒரு விலை சொன்னார், நாங்கள் ஒரு விலை சொன்னோம். 3 பேர் போனதுனால கொஞ்சம் பார்த்து பேச முடிஞ்சது. நான் வந்து எவ்வளோக்கு வாங்கணும்னு அப்படியே ஓப்பனாக சொல்ல விரும்பல. ஏன்னா சீசனுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களுக்கு அந்த ப்ரைஸ் மாறும். அதனால் நான் அப்படி தான் கன்ஃபார்மான ப்ரைஸ்ன்னு சொல்ல முடியல. அப்புறம் ஆனால் இப்போது நீங்கள் ஒரு அளவுக்கு சீசன் ஆரம்பிக்க முன்னாடி சீசன் டைமில் வந்தீங்கன்னா 2000 அப்புறம் 1500 1800 2000 அதுக்கு 2500 வரைக்கும் ஓரளவுக்கு ரீசனபிளானது தான். அதனால் நம்ம வந்து நம்ம பணம் கொடுத்துருவோம் ஏமாந்துட்டோம்னு நினைக்க வேணாம். ஸோ இங்கேருந்து கார் எடுத்து நேராக நேஷ்னல் டெசர்ட் பார்க் போகிறோம். அது இங்கேருந்து ஒரு 45 கிலோமீட்டருக்கு. நம்ம நான் டூரிஸ்டிக் சூஸ் பண்ணியிருக்கனால நம்மளை வந்து வேறு ஒரு டியூன்ஸ்க்கு அனுப்புகிறாங்க. நம்ம சாம் டியூன்ஸ் போல் வேறு ஒரு டியூன்ஸ்க்கு அனுப்புகிறாங்க. டியூன்ஸோட பேர் என்ன எல்லாத்தையும் நான் பற்றி டீட்டெயில்ஸ் பின்னாடி சொல்லிட்டு வரேன். இப்போ இங்கேருந்து ஒரு 3/4 மணி நேரம் காரில் போய் அந்த வில்லேஜில் நம்ம இறக்கி விடுவாங்க. அந்த வில்லேஜ்லேருந்து அடுத்து நம்ம டியூனுக்கு போவோம். ஒரு பேர் அலாவுதீன், ரிசர்ட்டில் இருக்க அலாவுதீன். ஒரு நீங்கள் டூரிஸ்ட் பேக்கு நான் டூரிஸ்ட் பேக் இருக்குது. டூரிஸ்ட் பேக்னால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டான்ஸு, இந்த மாதிரி ஜீப் சஃபாரி, ஃபுட் எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. அப்புறம் நான் டூரிஸ்ட்டுக்கு வந்து வேறு மாதிரி சுத்தமாக இங்கே நிறைய ஃபாரினர்ஸ் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. இங்கே வந்து இந்த மாதிரி வில்லேஜுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அப்புறம் டெசர்ட்டில் நைட் வந்து உங்களுக்கு கேம்ப்லாம் இல்லை, இந்த மாதிரி வெளியே படுத்து தூங்கணும் அந்த மாதிரி தான். இப்போ நம்ம திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு இப்போ கேம்ப் சஃபாரி போகிறோம். நேராக ஜீப்பில் போய் இங்கே போகிறோம், கேமலில் போகிறோம். கேமல் ஜீப் இவர் தான் இது எல்லாத்துக்கும் ஓனராக இருக்கார். இவர் கேமல். இங்கே இஃப் யூ கம் டு ஜெய்சல்மர் ப்ளீஸ் கான்டாக்ட் மிஸ்டர் அலாவுதீன். Very good man. Very good. Thank you. தார் பாலைவனம் இங்கே தான் இருக்குது. போகிற வழியில் பாலைவன கிராமங்கள் இருக்குது. அதை தாண்டி போக போக டியூன்ஸ் சொல்ல போகிற மணல் மேடுகள் இருக்குது. அதுக்கப்புறம் மொத்தமாகவே தார் பாலைவனம் மட்டும்தான் இருக்குது. இங்கே ஜெய்சல்மர்லேருந்து 60 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க டூங்கா டியூன்ஸ் இடத்துக்கு போகிறோம். இந்த கார் நம்மளை ஒரு கிராமத்தில் விட்டுரும். அந்த கிராமத்துலேருந்து ஒரு கேமல் மேன் வந்து நம்மளை கேமலில் கூப்பிட்டு போயிட்டு நம்மளை வந்து டியூன்ஸில் விடுவார்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். Few moments later. Lock it. Silent. Namaste. Namaste sir. Hello. Yeah. Your name? My name Pokar. My name Shiva. Shiva, nice to meet you. You live here, your place, your home. There. This Camel Point. Yes. So you want water? You can take water because car coming later. Okay, everything. Okay. Akka, hi, dear. बात करे तो. Hi, dude. Hi. ஏன் இப்போ நம்ம நான் டூரிஸ்டிக்கில் வேறு ஏன் வந்துட்டு இருக்கோம்னா, இப்போ அந்த சாம் டியூன்னு இங்கே ஒன்று இருக்குது. அந்த டியூன் வந்து ரொம்ப ஃபேமஸ்னால இப்போது ஆளுங்க ரொம்ப போய் எங்கள் ரெசார்ட்டில் வந்து ரொம்ப பிளாஸ்டிக் பையெல்லாம் கிடக்கு, ஒன்றும் இல்லை அப்படின்ட்டாங்க. அதனால் இந்த மாதிரி நான் டூரிஸ்டிக் அந்த மாதிரி சுற்றி வில்லேஜ் டூரில் வந்து மொத்தமே நாங்கள் 3 பேர் மட்டும் தான் வந்திருக்கோம் இந்த ட்ரிப்புக்கு. அந்த சைடுலாம் நிறையா போயிருக்கலாம், ஆனால் இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த கேமல்லே இப்போ போகிறோம். போயிட்டு அந்த இடத்துல நைட்டு வெளில டென்ட் எதுவும் இல்லாமல் டெசர்ட்டில் ஸ்டார்ஸ் கடையில் படுத்துக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. போய் பார்க்கலாம், பார்த்துட்டு எப்படின்னு பார்க்கலாம். இங்கே நின்று என்ன நடக்குதுன்னு மட்டும் பார்க்கணும். ஓகே, பெரிய கொலகாரனாச்சே, எப்படி சமாளிக்க போறணும். ரொம்ப கஷ்டப்பட்டு போற Hey. Okay, see you. Bye. See you. Very comfortable. ठीक है, हाथ छोड़ दो ना. ठीक है, comfortable है. என்ன கேக்குற? கம்ஃபர்ட்டபிளா கேக்குற? கம்ஃபர்ட்டபிளா தான் கேக்குறேன் எனக்கு. உங்களுக்கு ஓகே ஓகே. அந்த வாட்டர் பாட்டில் இங்க முன்னாடி கேர்க்கல அத கட்டுங்க. கட்டிடா. அச்சா ஓகே ஓகே. இன்னொரு அதே மாதிரி ஒரு அரை மணி நேரம் இல்லை முக்கால் மணி நேரம் வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பார்க்கலாம். ரன் ஆகுமா? கேமல் வில் ரன். ஓ வார்னிங். ஓ பிடிக்கவே இல்லையா ஒன்று எதுக்குங்க என்னண்ணே? ரன் பண்ணலாண்ணே அண்ணே வாங்க. ரன் பண்ணலாம். ஓகே இந்த மாதிரி நீங்கள் ஜெய்சல்மர் வரணும், கேமல் சஃபாரி வரணும்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா மைண்டில் ஒன்று மட்டும் வச்சுக்கோங்க. சாம் டியூன்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு கேமல் சஃபாரி வந்து ஜஸ்ட்டு ஒரு 100 மீட்டர் ஒரு ரவுண்ட் அடிக்க வச்சு எல்லோரும் ஒரு 10 பேரை கட்டி கையால் கேமல் ரைட் போயிடுவாங்க. இந்த மாதிரி நான் ட்ராவலிஸ்டிக் வேலை வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். கேமல் ரைட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் உங்களுக்கு. இங்கே வந்து மொத்தமே டியூன்ஸ் தான் நிறையா இருக்குது. இந்த மாதிரி மணல் திட்டுக்கள் போயிட்டு கேமல் போயிட்டே இருக்குது. போய் எங்கே நிற்கிதுன்னு பார்க்கலாம். உள்ளே வச்சுக்க சொன்னாரா? ஏன்னா இங்கே காலடி தலைமை கேட்பா. பறவையா? ஆ பறவை தான். எப்படி இந்த ஒரு பைக் டயர் மாதிரி மிச்சின தான் இருக்குது பாரு. இன்னும் எங்கனே போயிட்டு இருக்க நம்ம. ஆய் ஆய் ஓ இந்த மாதிரி பாலைவனத்தில் வரும்போது, அதாவது அப்போது 400 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இங்கே சில்க் ரோட் இருந்தது. அதாவது சைனாலேருந்து ஆப்கானிஸ்தான் வழியாக இங்கே ராஜஸ்தான் வந்து இந்த பாலைவனத்தை கடந்து தான் நீங்கள் இந்தியாவுக்குள்ளே போக முடியும். ஓ அந்த மாதிரி இருக்கும்போது அங்கே அப்போ தான் பவேரியாவோட கும்பல் வந்து கொஞ்சம் அதிகமாக ஜாஸ்தியாக இருந்தது. அவங்க வந்து நிறையா படை வீரர்கள் முஸ்லீம்ஸும் அதில் இன்க்ளூடாக தான் இருந்தாங்க. அவங்க வந்து காளியை வந்து தெய்வம் வழிபட்டுட்டு இருந்தாங்க. அப்போது என்ன ஆகுனா இந்த மாதிரி ட்ராவலர்ஸ் வராங்களே அவங்களுக்கு தான் தக் லைஃப்னு சொல்கிறாங்க. அந்த தக்குன்ற பேரே அவங்கள்ட்ட தான் வந்தது. அவங்களுக்கு பிரிட்டிஷ்காரங்க வச்ச பேர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி ட்ராவலர்ஸ்லாம் வரும்போது நைட்டு ட்ராவல் பண்ணிட்டுருப்பாங்களே தனியாக அந்த காலத்தில். அப்போ வந்து அவங்க வந்து ரொம்ப நைஸாக பேசி எல்லா மொழியும் பேசுவாங்களாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு நீங்களே ரசிக்கிற மாதிரி பேசிகிட்டே இருப்பாங்களாம். பேசுனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்களாம், கொஞ்சமாக கூப்பிட்டு போய் அவங்களோட ஆட்கள் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. கொண்டு போனோடனே அவங்க ஒரு கேஸ் முஸ்லீமாகவும் இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு துணியை வச்சு உங்கள் கழுத்தை நெரிப்பாங்க. இல்லை ஒரு ஹிந்துவாக இருந்தாங்கன்னா அவர் வந்து ஒரு பட்டுநூலை எடுத்து உங்கள் கழுத்தை நெரிப்பார். கூட இருக்க இன்னொரு ஆள் உங்கள் காலை பிடிச்சி இழுத்து அப்படியே அங்கே புதைச்சிடுவாங்க. பிளட்டு எந்த ஸ்ட்ரெயினும் இருக்காது, எல்லா பொருளையும் எடுத்து பண்ணிடுவாங்க. இதே அவங்க கூட ஏதாவது குழந்தை இருந்ததுன்னா அந்த குழந்தை எடுத்து அவங்க வளர்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படி வளர்ந்த குழந்தைங்க எல்லாம் திருப்பி சின்ன வயசு ஞாபகம் வந்து அவங்களே சுட்டு கொட்டின கதையெல்லாம் இங்கே ராஜஸ்தானில் பவேரியா கும்பல் இருக்குது. தீரன் அதிகாரம் பாட்டுக்கான கதையை சொல்லிட்டேன் நான். எப்போ பார்த்தா ஆன்ஸ்பேசின்னு என்ன அர்த்தம்? முட்டிடாதே முட்டுது. யாரே உங்களை எதுவும் முட்டுதா? ஓ ஓகே 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 குட் குட் குட். ஆ குட் ஆ குட். Okay, here jumping and rolling everything. Okay, whatever you want. I hear car is coming. I am 2 minutes here. This is short and more guest. Okay. कहाँ गया? car आ रही है वो गाँव में. हाँ यहाँ पे आएगी. आप jumping और rolling करते हो enjoy करो. ठीक. Jump and roll enjoy. Yes, ये desert. आपका नाम? मेरा नाम पोकर सिंह. Thank you जी. Welcome. फिर morning में करोगे क्या मुझसे? ठीक. Thank you sir. Welcome. Thank you. Bye. आप सर रिचार्ज करते हो फोन में? सर रिचार्ज का फोन नंबर का இப்போ நம்ம அந்த கேமல்லேருந்து இங்கே ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி வந்து தனியாக இங்கே டியூனில் விட்டு போயிட்டு இதுமாதிரி உங்கள் கார் வரும் வெயிட் பண்ணுங்கண்ணா, எப்போ வரும் எங்கே வரும்னு தெரியல. அது வரைக்கும் என்ன பண்ணுறேன்னா ஜம்ப் ரோல் வாட்டவர் யூ வாண்ட் டு டூ அப்படி. இனிமேல் தான் நைட்டு சமைக்க போகிறாங்க, இப்போ எதுவுமே இல்லை ரைட். ஆனால் நீங்கள் உண்மையிலே நீங்கள் இந்த மாதிரி டியூன்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சாம் டியூன்ஸ் போகாதீங்க. இல்லை உங்கள் விருப்பப்படி பார்ட்டி அந்த மாதிரினா நீங்கள் அப்படி போய்க்கலாம். ஆனால் நார்மலாக நீங்கள் அப்படியே ரியலாக ராவாக என்ஜாய் பண்ணணும் அந்த மாதிரி டியூன்ஸுக்கு வந்துடுங்க. ஏன்னா யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். நீங்கள் இருக்கும் இதான் சமைச்சிட்டு வெயிட் பண்ணுவோம். அது வரைக்கும் இங்கே தான் சன்செட் பாயிண்ட் இருக்குது. சன்ரைஸ் சன்செட் பார்த்துட்டு கொஞ்சம் உருளலாம். நம்ம ஜீப்பும் நம்மளோட கூட்டு போகிற கைடும் வந்துட்டார் கூட. இல்லை எதுவுமே இல்லை சுத்தமாக. ஏய் நம்ம வண்டி வந்துருச்சு, இப்போ சுற்றி நம்ம யாரும் கார் வந்துருச்சு, சுற்றி யாருமே எதுவுமே இல்லை. சொல்லப்போனால் பேட்டரிலையும் சார்ஜ் இல்லை, அதனால் நீ அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான இதாக வந்து நம்மளால் ஷூட் பண்ண முடியும். இப்போ நம்ம டீ செஞ்சுட்டு இருக்காங்க. டே செட்டிங்காக சமைச்சிட்ருக்கேன். வெரி குட். இதுக்கப்புறம் வீடியோ கொஞ்சம் லெஸ்ஸாக தான் இருக்க முடியும், முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் மட்டும் வந்து எடுக்கலாம். அது வரைக்கும் கேமரா வச்சுட்டு ப்ளீஸ் பண்ணலாம்.